गजाननम भूतगणादिशेवितं कवित्तजम्बूप्रक्षादवक्षितं कवित्तजम्बूप्रक्षादवक्षितमाश्रितं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर विघ्नेश्वर पादपंगजं वेल 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 मुरुहा விற்றுவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷகர். நம்ம நிகழ்ச்சியில் தினம் தினம் நம்ம சார் நீங்கள் பார்த்த அஸ்ட்ராலஜி, நீங்கள் பார்த்தவங்களுடைய அவங்கக்கிட்ட சொன்ன ஃபீட்பேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், தினம் தினம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு உண்டான மந்திரத்தை நாங்கள் நிறையா பேர் அதை சொல்லின்னு இருக்கோம். அடுத்தது அந்த க்வெஸ்சன் ஆன்சருக்கு டெய்லி கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய பேர், இந்த கமெண்ட்ஸில் நிறைய பேர் சரியாக விட சொல்லின்னு இருக்கள். அதுவும் ஆன்மீகத்தை பற்றி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா. சரி, பொதுவாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நேற்று நான் கேள்வி கேட்டதுக்கு பதிலுக்கு முன்னாடி பார்த்துட்டேல்னா, அதாவது ஒருத்தங்க இப்போ ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் இதை கண்டிப்பாக நிகழ்ச்சியில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். இந்த குழந்தை வந்து நீங்கள் சொல்லியிருந்தால் குழந்தைக்குண்டான மந்திரங்கள், ஏன் எனக்கும் எங்கள் ஆத்துக்காருக்கும் பார்த்துட்டேன்னா நிறைய சண்டை அப்பப்போ வந்துட்டுருக்கும். சார் பணம் இருக்குது இல்லை இதெல்லாம் ரெண்டாவது, வீடு இருக்குது இல்லை இது கூட ரெண்டாவது, நம்ம எங்கே வெளியில் போனாலும் பெரியவங்களாம் கேட்கக்கூடியது, குழந்தை என்னாச்சு குழந்தை என்னாச்சு குழந்தை என்னாச்சு இதை கேட்குறா. நான் அவளுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா சார். நாங்களும் ரொம்ப மனசு நொந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல. ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்தோம், அதாவது இந்த குழந்தை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காகவும் கணவன் மனை ஒற்றுமையாக இருக்கிறதுக்காகவும் நீங்கள் சொன்ன மந்திரங்கள் ரொம்ப உபயோகரமாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன மருந்துகள் சொன்னாங்க, டாக்டரோட கைடன்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. எல்லாமே இந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சுலபமாக அமைஞ்சுது. அதை பண்ண ஆரம்பித்தோம். பார்த்துட்டேன்னா வெரி பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, நான் வந்து மாசமாகி என் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் திருப்பி கன்சீவ் ஆகிருக்கேன் சார். இந்த சூழ்நிலைக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, உங்களுடைய ப்ரோக்ராம் தான் சார். கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. அதே சமயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுத்தது. ஏன்னா உங்களை இப்போ நான் ஃபாலோ பண்ணல, நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா மந்திரத்தையும் ஆதியிலிருந்து நான் வந்து இதை கடைபிடிச்சுட்டே இருக்கேன் சார். ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இது, நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். என்னைய மாதிரி எத்தனையோ தம்பதிகள் வந்து இப்படி இல்லாமல் இருந்துருப்பா, அவளுக்கெல்லாம் நிச்சயம் மனசு தளரவே கூடாது அப்படிங்கிற விஷயம். அதனால தான் நீங்கள் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், என் கணவருடைய வேலை வாய்ப்புக்காக கேட்க வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ குழந்தையே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு முதல் குழந்தை இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தையை கன்சீவ் ஆகிருக்காங்கிற போது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், நம்ம ஆன்மீக தகவல் கிடச்ச ஒரு பெரிய வெற்றி, இறைவனுடைய அனுகிரகம் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கு. சரி, நேற்று நம்ம சொன்னது அதாவது பிள்ளையாக இருக்குது, ரொம்ப விசேஷமான இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாளில் பார்த்துட்டேன்னா எந்த திதி ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் சாயந்தர நேரத்தில் அபிஷேகம் பண்ணக்கூடிய திதி என்ன அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் பிள்ளையாருக்கு உகந்தது. அதுதான் நேற்று நம்ம கேட்டிருந்த கேள்வி, அதுக்குண்டான பதில். இன்றைக்கி குழந்தைகள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் பத்மாட்சியை நமக. காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் பத்மாட்சியை நமக. இரவு தூங்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி, இது சரஸ்வதி அம்பாளுடைய மந்திரம், விசேஷமான மந்திரம். ஏன்னா தாமரை மேலே தானே அம்பாள் உட்காந்துட்டுருக்கா வீணையை மீட்டின்ட்டு இல்லையா. அதனால் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்டோம், ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு அப்பா வந்து எப்போவுமே கிளம்பும்போது சொல்கிறார், கண்ணா பார்த்துப்போ பார்த்துப்போ பார்த்துப்போன்னு சொல்லிகிட்டு இருக்கார். அந்த பையன் கேட்குறதா கிடையில. எப்போவுமே கொஞ்சம் இந்த நம்ம வளரும்பொழுது பார்த்துட்டேன்னா பெரியவா சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும்
நிறையா டிஃப்ரென்ஸ் நிறையா இருந்துருக்கும். ஏன்னா அவள் அனுபவத்தில் சொல்லுவான், அந்த அனுபவம் பூரா கரெக்ட் இல்லையா. அப்போ இந்த பையன் எதையுமே நம்புறது கிடையாது. போமா, நீ எப்போ பார்த்தாலும் சாமியாராட்டை உட்காந்துருப்பேன், கோயிலுக்கு போ கோயில் போகணும் சொல்ல பெசாமல் இருமா அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டான். அப்பாட்டியும் இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருந்தான். அப்பா சொல்கிறார், நீ கிளம்பி போகிற எனக்கு என்னமோ தெரில, மனசு சொல்லிகிட்டே இருக்கு, உன் மனசை பெசாமல் கொடுத்து குப்பையில் வச்சு சும்மா இப்படியே பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன ஆறுதுன்னு சொல்லிட்டு இவன் நேராக போகிறார், நேராக வண்டியில் வேகமாக போகிறார். அங்கே போனோன்னா அவன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்றான், ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு நேராக போயின்ட்டுருக்கான். போகும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, லேசாக மணல் இருக்கிற இடத்துல லேசாக சரி கூட்டு கொடுத்து சரி கூட்டுதுன்னா பக்கத்துலலாம் எழுப்பியிருக்கா, பக்கத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கா, திருப்பி அப்பா அம்மாவுக்கு தெரிவிச்சிருக்கா, இவாளும் போயிருக்கா, கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது டாக்டர் சொல்கிறார், என்னப்பா போனேன் வண்டியில் வேகமாக போனே? ஆமாம். என்ன இது அளவில் போனேன்? சார், நான் போகும்போது 80 போனேன். நீ போக போகிற சின்ன ஏரி ரோடு, அதில் போய் 80 போகலாமா? மணல் வறுக்கி விட்டுது பாரு. அவள் அப்பாவை பார்த்து அவர் டாக்டர் கேட்டான், ஏன் சார் உங்கள் பையனை வேகமாக போக வேண்டாம்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அப்பா வந்து பையனை பார்த்தா பையன் அப்பாவை பார்த்தாரான். இல்லை சார், பையன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், பாவை ஏதோ அவசரம் ஒன்று போயிருந்தேண்ணா, இந்த பையனுக்கு அப்படியே சைடு கூடி தண்ணி வழிஞ்சுதான். ஆஹா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவர் அனுபவத்தில் சொன்னார், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிற விட நம்ம அம்மா அப்பா நம்மளை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சிருக்கார். நமக்கு நிறையா படித்த அறிவு இருக்கலாம், படித்த விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் அனுபவ பாடம் வாழ்க்கையில் ரொம்ப பெருசு. அதனால் இனிமேல் பெற்றவா சொல்கிறத கேட்கணுங்கிற ஒரு அற்புதமான இந்த ஸ்டோரி அவனுக்கு சின்ன பட்டு புரிஞ்சு கொடுத்து. இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறையா விஷயங்கள் அவள் அனுபவத்தில் சொல்லுவாள், ஆனால் நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். மனைவி சொல்லுவாள், இவர் என்னமோ எனக்கு தெரியல, இவா கூட பேசாதீங்க, இவர் சரியில்லைன்னு சொல்லுவாள். அப்போதைக்கு தெரியாது, கடைசியில் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கி விட்டோன்னா அதுக்கப்புறம் புரியும் இல்லையா. அப்போ வென்னவர் நம்மளுடைய பெரியவங்க அல்லது வெல்விஷர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வேர்ட்ஸுக்கு நம்ம நின்று கேட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் பல விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும், நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியோட இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 9/6/2020 சார்வரி வருஷம், வைகாசி மாதம், 27 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், மாலை 4:22 வரை. பின்பு திருவோணம். இன்றைய திதி சதுர்த்தி, தேய்பிரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், திருவாதிரை. மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் சாயந்தரம் 4:22 வரைக்கும் இருக்குது. உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில், தனுசு ராசியில் பிறந்தவன் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் நிறையா பேர் கொண்டாடுவேன் இல்லையா. இந்த நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், இன்றைய நாள் மறக்கவே முடியாது சார் என் லைஃப்பில். ரொம்ப அற்புதமான நாள், எனக்கு நிச்சயமான நாள், கல்யாணமான நாள்னு இன்றைக்கி இந்த மாதிரி விசேஷகரமாக கொண்டாடுற வாளுக்கு புதுயுகம் ராசி பலன் சார்பாக அவளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி பாருங்கள், பிள்ளையாரோடைய அனுகிரகமும் சேர்ந்து உங்களுக்கு வந்துவிடுத்து. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம், சங்கடஹர சதுர்த்தி. பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார் வழிபாட்டுக்கு கானாபத்தியம்னு பேர். வாரியார் சுவாமிகள் எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னா, இந்த கைத்தளம் நிறைகணி அப்பமுடவில் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி இந்த பாடல்கள் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார். பிள்ளையார் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, நீங்கள் ஒரு சுவாமியை வச்சுருக்கல், பூஜை பண்ணுறீர்கள், ஒரு நாள் நேவேத்தம் வந்துட்டால், ரெண்டு நாள் நேவேத்தம் வந்தால் மனசு போட்டு உறுத்திகிட்டே இருக்கும், ஐயோ நான் பூஜை விட்டேன் அதே பண்ணிட்டேனே. ஆனால் பிள்ளையார் பூஜை அப்படி கிடையாது, ஏன் பிள்ளையார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். குழந்தைகள் பார்த்துட்டேன்னா அந்த பிள்ளையார் பொம்மை எடுத்து விளையாடும் போது நம்ம பெருசாக ஒன்றும் கவலைப்பட மாட்டோம், மற்ற சுவாமியை தொடரும்போதே பயப்படுவோம். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு காரியத்தை பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகிடும். பிள்ளையார் சொல்லி போட்டு தான் சார் நான் எல்லாமே எழுதுவேன், எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுது சார். நான் பிள்ளையார்கிட்ட போய் உட்காந்தேன்னா பிள்ளையார் கோயிலில் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டேன்னா போதும் சார், எனக்கு எல்லாம் வெற்றி ஆகிடும். மனசில் மனசங்கடம் நடந்தது, பிள்ளையார் வேணால் காரியம் நடந்துடும் சார். இப்படி பிள்ளையார் 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 பிள்ளையார்னு எத்தனையோ பேர் வேண்டின்னு இருப்பான், குழந்தைகள்லேருந்து வயசானவ வரைக்கும். இன்றைக்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் விநாயக பெருமான் ஆலயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். கன்னிமூல கணபதி, எத்தனையோ பேர் பேர்கள் கணபதினு வச்சுருப்பா, கணேசன்னு வச்சுருப்பா,
விநாயகப் பெருமானுடைய பேர் வச்சிருப்பா இல்லையா? இப்போ உலகத்தில் அதீதமாக இருக்கக்கூடிய கோயில் வந்து பிள்ளையார் கோயில் தான். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபட்டோம்னா போதும். என்ன வேண்டுதல் வேணும்? அத்துணை வேண்டுதலையும் காப்பாற்றக்கூடியவர் விநாயகப் பெருமான். கணங்களுக்கு அதிபதி கணபதி. விநாயகப் பெருமானுக்கு உண்டான சங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினம் வீட்டில் பிள்ளையார் வச்சுருந்தெல்லாம் அபிஷேகம் பண்ணுங்கோ, ஆராதனை பண்ணுங்க, பிள்ளையாரை வேண்டிக்கோங்கோ. அப்படி வேண்டினா நல்ல பலன்கள் கூடி வரும்னு சொல்லி இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். சார், எங்கள் ராசி பலன் இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காலையில் 6 to 8 o'clock அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி திடீர்னு சொந்த பந்தங்கள்லாம் ஃபோன் பண்ணி வா வரா வா வராங்கிற விஷயத்தை தெரிவிப்பா. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் பெறக்கூடியதாக இருக்கும். அவளுடைய சப்போஸ் வரலைன்னா கூட அவளுடைய ஃபோன் கால்ஸோ இல்லைன்னா அவள் வரும்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப நாளாக கூப்பிடல, இன்றைக்கி கூப்பிட்ருக்காளே அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் இன்றைக்கி கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் யாருக்காவது உடம்பு முடியலை அப்படின்னு சொன்னால் அவளை பற்றிய சில கேள்விகளோ சில அக்கறைகளோ உங்களுக்குள்ளே போகும். பாவம் என்ன இப்படியா இருந்துருக்கே, சரி என்னென்ன மருத்துவம் என்னென்ன பார்ப்போமே, அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணுவோமா பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். தூர பிரயாணம் போனோம், வெளியூர் போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்த விஷயம், இந்தந்த வேலைகள் இருந்த காரியங்களுக்கெல்லாம் சரி நம்ம உட்காந்த இடத்துல அந்த வேலையை முடிச்சுடுவோம், ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் எல்லா காரியத்தையும் ஒரு ஆதாயத்தோடு பண்ணுவேன், எதாக இருந்தாலும் நமக்கு பிரயோஜனமாக பண்ணுவேன், என்ன அது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துருக்கும். சில நேரம் அம்மா புள்ள அப்பா புள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரவர்ஷியல் இன்றைய தினத்தில் காலை நேரங்களில் இருக்கும். காலையில் கரெக்டாக 8 to 10 நீங்கள் ஒன்று சொல்லுவே மற்றவா இன்னொன்று சொல்லுவே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு 10 o'clock மேலே பார்த்துட்டேன்னா சரி அவள் சொன்னது கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். யாருக்கா கையெழுத்து போடுறது இல்லை, முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், ரொம்ப கவனமாக இதெல்லாம் பண்ணணும், சட்டுன்னு இதை எடுத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஐயோ அதுக்காக தடுமாறப்படாது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதாயங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய சிந்தனைகள் மனசில் தோணிவு. சார், நல்ல பொண்ணு நல்ல பையன் வரன் வந்தது, கடைசியில் பார்த்துட்டேன்னா தட்டி போயிடுத்து, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. நல்லதுக்கு தான் எல்லா காரியங்களும், ஒரு நல்லதுக்கு தான். ஒரு விஷயம் நடக்கிறது காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் தட்டி போன விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் 10 to 12 வரைக்கும் பேசுவேன். அதே மாதிரி வெளிநாடு வேலைவாய்ப்பை பற்றி நிறைய சிந்திக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவ வேலைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். மிதுனராசி என்பர்கள் எல்லா காரியங்களும் ஒரு வகையில் தட்டி போச்சுன்னா அது நல்லதுக்கு தான் இன்றைய தினத்தில் உண்டு. அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள்லாம் 12 கரெக்டாக 2 o'clock எது தட்டி போயிடுது அப்படின்னு நினச்சாலும் அந்த காரியங்கள்லாம் பாசிட்டிவாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் உழைப்பு தான் சார், நான் இந்தளவுக்கு ஜெயிச்சிருக்கேன்னா உழைப்பு தான், யாரும் எனக்கு கைகள்லாம் கொடுக்கல, நான் தான் ஜெயிச்சிருக்கேன், இன்னும் நான் ஜெயிப்பேன், கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அப்பப்போ மற்றவா பேசும்போது மன கஷ்டமாக இருக்குதுன்னு பல யோசனைகள் யோசிப்பேன். இன்றைக்கி கரெக்டாக பார்த்துட்டேன்னா 12 to 2 o'clock நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ அக்கறை தேவை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொழில் சம்மந்தமான ரகசியங்களோ தொழில் சம்மந்தமான விஷயங்களோ சட்டுன்னு எல்லாத்துக்கும் வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கூட்டு தொழிலும் அல்லது தனிப்பட்ட நீங்கள் தொடங்கக்கூடிய சில முடிவுகள்லாம் வெளியில் சொல்ல வேண்டும். அந்த காரியம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை பற்றி அவளே தெரிஞ்சுக்கிட்டும். அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக இருந்த ஸ்ட்ரகிள்லாம் போடும், மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நிச்சயம் உதவி செய்வல். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னா நிச்சயம் ஆறாள் மூலமாக உதவிகள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி 2 to 4 o'clock
சில மாற்றங்களை பற்றி சிந்திப்பேன், தொழில் மாற்றம், அதேமாதிரி மாற்றத்தை பற்றி சிந்திப்பேன், குழந்தை வரம் எதிர்பார்த்தவா, மருத்துவரை போய் பார்க்கறது, இல்லை அதற்குண்டான சிகிச்சைகள்லாம் எடுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். வீடு ரொம்ப நாள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் இந்த தொல்லை இருந்துட்டுருக்கு, ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணலாம், இடம் மாற்றணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்றைய தினத்தில் பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்கும். குறிப்பாக 2-4 மணிக்குள்ளே எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு திருச்செந்தூர். செந்திலாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆசைப்படுறது இன்றைக்குமே ஒரு விஷயத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அட்லீஸ்ட் என்ன எதிர்பார்க்குறோமோ அதையாவது நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கனவுகள் காணும் அதுவே தொடர்ந்து இருக்கப்படாது. காலையில் எந்திரிக்கும்போது கண்ணை மூடி இது எது நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கோலாக வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓடணும். ஏன்னா எண்ணங்கள் ப்ராசஸிங் மட்டுமே இருந்துருந்தது அப்படின்னு சொன்னால், த்ராட் ப்ராசஸ் மட்டுமே இருந்துருந்ததுன்னா நம்ம வந்து செயலில் விட்டுடுவோம். அதனால் நிச்சயமாக செயலுக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டலாம், நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே சாயந்தரம் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் மனசுக்கு திருப்தியாக சில காரியங்கள் நடக்கும். சில விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் 80% தாண்டி நிச்சயமாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரசவிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்க, கவிஞராக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N4 நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் சில நேரம் நம்ம யோசிக்கிறது உண்டு. அதை பிரம்மையாக யோசிப்போம், இது நடந்திருக்குமா, பேசியிருக்குமா, பேசியிருக்க மாட்டோமா, நான் சொன்னனே இதை அப்படின்னு சொல்லுவேன். அவள் சொல்லலைன்னு சொல்லுவாள், சொல்லியிருப்பேன் அதை சொல்லலைன்னு சொல்லுவாள். சே என்னடா அது, நம்ம சொல்லலையோ நீங்களே மறந்துடுவேன். உங்கள் ஞாபகத்தின் மேலே உங்களுக்கே சில நேரம் ஒரு சந்தேகமாக இருக்கும். நான் சொன்னனா சொல்லலையா, இந்த பொருளை இங்கே வச்சனா வைக்கலையா அப்படிங்கிற சில யோசனைகள் இன்றைய தினத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சரியாக 6-8 தொழில் பற்றிய விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவேன். தொழிலில் முன்னேற்றத்தை பற்றி பேசுவேன். புதிய பொறுப்பாளர்களை பற்றி இன்றைய தினத்தில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இவரை மேனேஜராக போடலாம், இவரை முக்கியமான பொறுப்புகளில் போடலாம், உங்கள் கம்பெனி வச்சுருந்தெல்லாம் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். அதே மாதிரி வருமான விஷயங்களில் ரொம்ப கவனம் எடுத்து பார்த்து அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N2 நிறம் வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். விருச்சிகராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை, எல்லாத்தையும் பார்த்துப்போம், இறைவன் இருக்கான், எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய சிந்தனைகள் மனசில் தோணும், அந்த சிந்தனைக்கு ஏற்றாற் போல செயல்படுவேன், அது உங்களுக்கு அனுகூல்யத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சந்தேகப்பட்ட விஷயங்கள்லாம் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஊர்ஜிதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. 8-10 மணிக்குள்ளே நிறையா பெரியவங்ககிட்ட பேசுகிறது, அவள் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை வாங்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் எல்லா காரியங்களும் மாற்றி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு. சமுதாய பணி பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பல பேருக்கு அது பிரயோஜனமாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி என்பவர்களே, நிறையா விஷயங்களில் ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு சரி இது ஏன் சரியாக நடக்க மாட்டேங்கிறதுங்கிற ஒரு யோசனைகள் நிறையா இருக்கும். குறிப்பாக 10-12 மணிக்குள்ளே இந்த சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். பிரிந்தவா, கணவன் மனைவியாய் பிரிந்தவா, திருப்பி ஒன்று சேர்றது, திருமண காரியம் தட்டி போயிட்டே இருந்து அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் மனசில் நிறையா பண்ணுன்றிருப்பேன். இன்றைக்கி நம்ம வந்து இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம பெற்ற வீட்டையும் பார்க்கணும், இவாளையும் பார்க்கணும், என்ன பண்ணுறது, இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பேலன்ஸ்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் பார்த்துட்டேன்னா வேலையும் அதே மாதிரி குடும்பத்தையும் ரெண்டையும் போட்டு சில குழப்பங்கள் இருக்கும், அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தள்ளிட்டு நம்மளுடைய தொழிலில் நம்ம முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அது கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் கரு நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு
உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சில விஷயங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருவோம், சில விஷயங்கள் தோத்துருவோம். அது யதார்த்தம் வாழ்க்கையில். அந்த தோல்வியும் நிரந்தரம் கிடையாது, வெற்றியும் நிரந்தரம் கிடையாது இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசானவாட்ட நீங்கள் கேட்டிருந்தேன்னா அவ தெரிஞ்சிருக்கும், நான் வாழ்க்கையில் பார்க்காத விஷயமே கிடையாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி சக்ஸஸ், இந்த சக்ஸஸுக்கு என்ன காரணம், தோல்விக்கு என்ன காரணம், ரெண்டையும் பார்த்து ஆராய்ந்து அதற்கேற்ற முடிவெடுப்பேன். காலை வேலைகளில் நெகட்டிவான விஷயங்களில் எடுப்பேன், சாயந்தர வேலைகளில் பாசிட்டிவான விஷயங்களில் எடுப்பேன். காலையிலேருந்து நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது, சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்ப்பேன். சாயந்தரம் இதெல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் வரும். இந்த மாதிரி உங்களுடைய யோசனை பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த லாக்டவுன் வந்து உங்களுக்குள்ள பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை அமைப்பத்தை கொடுத்துருக்கும். மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறையா விஷயங்கள் எடுத்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணணும். சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும், முயற்சி பலம். யார் சரியாக பண்ணுற, யார் சரியாக பண்ணுறதில்ல, சரியாக பண்ணாதவாளையும் தட்டி கொடுப்பேன், சரியாக வேலை பண்ணுறவாளையும் இன்னும் ஊக்குவிப்பேன். இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பிறர் நலம் விசாரிக்கக்கூடியவங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, விருத்தி உண்டு. ஒரு விஷயத்தை 1 ரூபா கொடுத்தா அது 10 ரூபா எப்படி மாற்றுறது, மேலும் மேலும் ஜெயிக்கிறது எப்படி, இதன் மூலமாக அனுகூல்யம் எப்படி, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிக்கிறது எப்படி, இந்த காலகட்டத்தில் இது என்ன பண்ணுறது, சீசன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவான். இந்த காலகட்டத்தில் இதை செய்யலாம் சக்ஸஸாக இருக்கும். இதை மாற்றிக்கிறேன் அந்த மாதிரி ரொம்ப கார்ப்பரேட்டாக நிறைய சிந்தனைகள் சிந்திப்பேன். அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நிறையா கற்றுப்பேன். மேலும் யாரெல்லாம் எதிர்த்து வராளோ அந்த எதிர்த்து வரவாலையும் சமாளித்து, உங்களுக்கு நல்ல போற்றி புகழவாலையும் சமாளித்து, மேலும் உங்களுடைய சம்பாத்தியத்தையும் பெருக்கிறதுக்குண்டான முயற்சியும் எடுப்பேன். நடக்கலைன்னு சொன்னால் அது ஜாதகத்தினால் மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுடைய முயற்சியில் இருக்காது. ஏன்னா எல்லா முயற்சியிலும் சேர்ந்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா, இன்னைக்கு காலையில் நேற்று என்ன ஆன்மீகத்தில் கொஸ்டின் கேட்டிருந்தோம், அதுக்கு இன்னைக்கு பதில் சொன்னோம். இன்னைக்கு சார் நீங்கள் கொஸ்டினே சொல்லலையே சார். அதாவது பைரவரை வணங்கக்கூடிய நாள், பைரவரை வணங்கக்கூடிய திதி, அது வளர்பிறையா தேய்பிறையா, அந்த திதிக்கு முன்னாடி அது வளர்பிறையா தேய்பிறையா, இதுதான் என்னுடைய கேள்வி. நாளைக்கு நிறையா இந்த கேள்விக்குண்டான பதில் சொல்கிறேன். பைரவர் நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதுலேயும் நீங்கள் போடுங்க. பைரவரை வணங்கக்கூடிய திதி, டெய்லி பைரவரை வணங்கலாம். பைரவர் அவ்வளோ சக்தி, அது விசேஷம் இல்லையா, அது வளர்பிறையா தேய்பிறையா, அது என்ன திதி, அதுதான் என்னோடய கேள்வி. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நிறையா பேருக்கு சார் வீட்டில் ஏதோ திருஷ்டி இருக்கிற மாதிரியே இருந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு ஓமல் இருந்துட்டுருக்க மாதிரி இருக்குது, முந்தி மாதிரி இல்லை, எதாக இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை வந்துடுறது, சின்ன சின்ன மன சங்கடங்கள் வந்துடுறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் சொன்னேன்னா, ஆன்மீக தகவல் நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது சொன்னேன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெளிவு வரும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு, ஏதாவது வீட்டில் பக்கத்தில் பசுமாட்டு இருந்ததுன்னா கோமயத்தை வாங்கி வச்சுக்கோம், அப்படி இல்லைன்னா தண்ணி, அந்த தண்ணியில் மாவளை ரெண்டை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வீடு முழுக்க தெளிக்கிறது, வீட்டில் வந்து அந்த கெட்ட விஷயங்கள் போய்டும், சுபீட்சமான விஷயங்கள் வர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான வருணன். வருணன்னா உங்களுக்கு தெரியும், வருண ஜபம் மலைக்கு வேண்டி ஜபம் பண்ணுவா, அதே மாதிரி புண்ணியாக வாதனத்தில் இந்த வருணனுடைய மந்திரம் தான் சொல்லுவா, இந்த வருண சூக்தம் ஜபம் பண்ணி அதை தான் ஃபுல்லாக தெளிச்சு விடுவா. வருணனுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இந்த வருண மந்திரம் வந்து வீட்டில் தெளிச்சு விட்டேல்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கோஜலமோ அல்லது தண்ணீரோ எடுத்து வச்சுட்டு அதில் கை வச்சுட்டு மாவளை ரெண்டு வச்சுக்கணும்.
சந்தன குங்குமம் அந்த பஞ்சபாத்திரத்திலையோ அல்லது சொம்புலையோ வச்சுருந்தேனா சந்தன குங்குமம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கங்கை யமுனை சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி இந்த ஜலத்தை வந்து மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். தாமரபணிக்கு பக்கத்தில் நீங்கள் திருநெல்வேலி இருந்தால் தாமரபணி நல்லா வேண்டிக்கணும். அப்படி வேண்டிண்டு அந்த ஜலத்துக்கு உண்டான சக்தி இந்த இதில் வரணும்னு வருணனை பிரார்த்தனை பண்ணி இந்த நதிகளுக்குண்டான தேவிகள் தான் அம்பாள் அம்பாளை மனசில் வேண்டிண்டு ஓம் சர்வதோ முகாய நமக ஓம் காமாய நமக ஓம் சர்வதோ முகாய நமக காமாய நமக இந்த மந்திரத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஏன்னா இறைவன் சர்வமுகமாக இருக்கார். அடுத்தது வருணாய நமக அப்படின்னு சொல்லணும். சர்வதோ முகாய நமக காமாய நமக வருணாய நமக கங்கை யமுனை சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி இந்த மாதிரி தேவிகளை மனசில் வேண்டிண்டு அந்த மாவளையை வாசப்படியில் தெளிக்கணும். வீட்டில் எல்லா இடங்கள்லேயும் புரோக்ஷணம் பண்ணி விட்ருங்கோ. இதை தினமும் பண்ணலாமா சார்? நல்ல மாற்றம் கிடைக்கும். இதை பண்ணி பாருங்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷர். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை இருந்திருக்க கவலையே படாதீங்க. முருகபக்தி இது எதையும் மாற்றும். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரன். நன்றி.